நெல்லை மாவட்டம் பணக்குடி காவல் நிலையத்தை கடந்த 24ஆம் தேதி இரவு முற்றுகையிட்ட திருநங்கைகள் அங்கிருந்த பூத்தொட்டிகளை உடைத்து காவலர்களுடன் வாக்குவாதம் செய்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். விவரங்கள் என்ன, பகிரலாம்? வணக்கம். கடந்த 24ஆம் தேதி குமரி நெல்லை மாவட்ட எல்லை பகுதியான காவல் கிணறு சந்திப்பில் திருநங்கைகள் அவ்வழியாக வாகனங்களில் செல்வோரிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறுவதும் பணத்தை பறிப்பதுமாக பணகுடி போலீசாருக்கு புகார்கள் வந்ததைத் தொடர்ந்து பணகுடி காவல் ஆய்வாளர் அஜித்குமார் அப்பகுதியில் ரோந்து பணியை மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த திருநங்கைகளை அவர் எச்சரித்து கலைந்து போகும்படி கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் இரவு 11:30 அளவில் பணகுடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாருக்கு எதிராக அருவறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபட்டதோடு காவல் நிலையத்தில் இருந்த பூந்தொட்டியையும் வாசல் கதவுகளையும் எட்டி உதைத்துள்ளனர். இதனால் போலீசார் லேசாக தடியடி நடத்தி திருநங்கைகளை கலைத்த நிலையில் இச்செயலுக்கு பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் திருநங்கைகளின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு அவர்கள் இச்செயலுக்கு இது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. அதில் போலீசாரை அச்சுறுத்துவதும் காவல் நிலையத்திலிருந்து பூந்தொட்டிகளை தள்ளிவிடுவதும் பதிவாகியுள்ளது. மேலும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் அத்துமீறியதாக சுமார் 35 திருநங்கைகள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இப்பகுதி வழியாக சென்ற ஒரு அரசு அதிகாரியை வழிமறித்து மேற்கொண்டதோடு இளைஞரிடம் ஜிபே மூலம் 1 லட்சம் மிரட்டியும் திருநங்கைகள் அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போலீசார் இவர்களை எச்சரித்து கலைப்பதை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர்.